ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. ஸோ நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து மெயில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கவுன்சிலிங் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருப்பீங்களோ எல்லாருமே மெயில் பண்ணியிருப்பீங்க. இப்போ மெயில் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் கம்மியாக தான் பண்ணுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளை ஒரு ஆறு விதமான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்மளை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்க, சர்டிஃபிகேட்ஸ் வந்து அனுப்ப சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக கேட்டிருக்காங்க, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th வந்துருக்கீங்களா, அதாவது 10+2 அந்த ஒரு இதில் வந்திருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் 10th கேட்டிருக்காங்க, 12th கேட்டிருக்காங்க. இதில் இப்போ 12th இம்பார்ட்டண்டாக கேட்டதுக்கான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டிருக்க மார்க்கெலாம் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது. அதனால தான் வந்து உங்களை வந்து ஒரிஜினலை வந்து அனுப்ப சொன்னாங்க. ஏன்னா ஒரிஜினலில் வந்து நீங்கள் வந்து மார்க் அதிகமாக மாற்றி போட்டிருக்க முடியாது, எடிட்டிங்லாம் வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. பட் இதுவே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கும்போது அதில் எடிட் கூட பண்ணியிருக்கலாம். அந்த விதமான தவறான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈடுபடாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு இது. இப்போ அவங்களோட மார்க் வந்து கரெக்டாக வந்து பார்ப்பாங்க, ஓகேவா? இப்போ மார்க் வந்து பார்த்தாங்க, நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டிருங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்க ஆல்டருங்கிறது பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப ஏமாத்துற மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினெட்லி உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிறது பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டிசி அண்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அப்லோட் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. டிசி அப்படிங்கிறது அதான் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம 12th முடித்த பிறகு நமக்கு வந்து கொடுக்குறது, ஓகே? இப்போ 10th முடித்த பிறகு நம்ம 11th 12th போகிறோம். இப்போ 11th 12th முடித்த பிறகு நம்ம காலேஜ் போகிறோம், அதான் அதிலருந்து அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு சாட்சி அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து இருக்கும், நம்மளோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் படித்த ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து 12th போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூலில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு தான் இப்போ டிசிங்கிறது, அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது காலேஜில் படிச்சுட்டுருக்கவங்க வந்து கொடுப்பீங்க, ஓகேவா? ஸோ முக்கியமாக இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கம்யூனிட்டிக்கு கீழே வந்து ரிசர்வேஷன் கேட்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். இப்போ பிசி அப்படின்னா நீங்கள் வந்து பிசி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கான எங்கே வந்து எவிடன்ஸ் இருக்குன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே போல் தான் எஸ்சி எஸ்டி எம்பிசி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஸோ இது வந்து எல்லாருமே வச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்கள் அண்ணன் உங்கள் அக்கா யாராவது முன்னாடியே படிச்சிருப்பீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மா கூட ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம். அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட், ஓகேவா? அதுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் அப்படிங்கிறது இருக்கும், அதனால் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸோ இது உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கீழே வந்து சீட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு எவிடன்ஸாக வந்து இதை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ உங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேவா? இல்லை நான் ஆர்டினரியாக பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ சர்டிஃபிகேட் சென்ட் பண்ண எல்லாருதுமே வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ இன்று மற்றும் நாளை இரண்டு நாள் பார்த்தீங்கன்னா நாளை 5:30 மணிக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இந்த இரண்டு நாள் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் சென்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ஒரு ஸ்டேஜுங்கிறது வரும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வீடியோ போட்டுட்டோம். நீங்கள் எந்த விதமான பயமும் அடைய வேண்டிய அவசியங்கிறது கிடையாது, ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இது, ஓகேவா? நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க, யாரும் பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரையும் நாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு இதில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோக்கு மேக் பண்ணி போடுறோம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி நம்மளோட சேனல் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அப்போ தான் அப்புறம் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.